ஆர்பி சேனல் மீடியா சார்பாக ஒரு கனத்த இணையத்துடன் மூன்றாம் தேதி அதாவது சாரி மூன்றாம் தேதி இரண்டாம் தேதி நடந்த மிகப்பெரிய சோகமான ஒரு மூன்று ரயில்கள், அதிலும் குறிப்பாக ஹவுரா விரைவு வண்டி மற்றும் கோரமண்டல் சென்னை விரைவு வண்டி மற்றும் ஒரு சரக்கு ரயில் வண்டி ஆகிய மூன்று பெட்டிகள் மூன்று ஏழு ரயில்களும் ஒரே இடத்தில் அதாவது ஒடிசா முனையத்தில் இருக்கக்கூடிய பாரஸ்வர் பகுதியில் விபத்துக்குள்ளாகி பல உடல்கள் சிதறி பல கூக்குரல்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம இங்கே வீடியோ அப்லோட் பண்ணதான் நம்ம சேனலுக்கு இருக்குது. இதன் காரணமாக நம்மளுடைய அதாவது ஆர்பி சேனல் மீடியா சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வைக்கக்கூடிய ஒரே வேண்டுகோள், வரும் வியாழக்கிழமை அதாவது 8/6/2023 வரை நமது சேனலில் எந்த ஒரு வீடியோக்களும் அப்லோட் செய்ய இயலாது என்பதை மிகுந்த வேதனையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 9/6/2023 அன்று மீண்டும் நமது சேனலில் வீடியோ குழுக்கள் தொடரும். ஒரு கனத்த இயத்துடன் சொல்லக்கூடிய ஒரு பதிவு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இந்த இதை வந்து நான் இந்த வாரம் அதாவது 9/10/11 தான் அடுத்த வீடியோக்கள் போடலான்னு இருந்தேன். சரி, அது 9ஆம் தேதி போடணும்னு சொல்லியிருக்கான். சரி, நான் 9ஆம் தேதி சொல்லியிருக்கேன். நான் எனக்கு மனசு இன்னும் ஏற்றுக்க முடியுது. அதனால் என்னுடைய கனத்தமான ஒரு இதய முடிவு வந்து 11/6/2023 வரைக்கும் தள்ளி வச்சுருக்கேன். முதல்ல நான் 9ஆம் தேதி அப்லோட் பண்ணலாம்னு வச்சுருந்தேன். இருந்தாலும் என்னோடய மனசு என்னென்னா இவ்வளோ உயிர்கள் ஒரு இது இறந்த நேரம் நம்ம வீடியோக்கள் போடக்கூடாது, இந்த நம்மளுடைய பங்களிப்பு நம்ம சேனலில் இருக்கக்கூடிய பங்களிப்பு என்னங்கிறது தெரியணும். அதனால் இந்த வீடியோக்கள் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்க மாட்டேன். சனிக்கிழமை போட்டேன், ஞாயிற்றுக்கிழமை வீடியோக்கள் போடுறத இந்தியா நம்ம ரெடி பண்ணியிருந்தேன். ஆனால் என்னோடய மனசு என்னென்னா இவ்வளோ பெரிய ஒரு ட்ரெயின் நிகழ்வு விபத்து நடந்திருக்கு, இந்த நேரத்தில் நீ வீடியோக்கள் அப்லோட் பண்ணி போட்டிங்கன்னா நீ செல்ஃபிஸ்ரா அப்படின்னு சொல்லி என்னுடைய மனசாட்சி அதாவது சுயநலம் பிடிச்ச நாயிடான்னு சொல்லி என்னுடைய மனசாட்சி உறுத்துறதுனால இந்த ஒரு வாரம் நம்மளோட சேனலில் எந்த ஒரு வீடியோக்களும் எந்த ஒரு அரசியல் நியூஸும் எதுவுமே போட வாய்ப்புள்ள மன்னிச்சிருக்க சப்ஸ்கிரைபர்ஸ், ஒரு வாரத்துக்கு வீடியோக்கள் போட இயலாது. அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 12/6/2023 அன்று காலை வெளியாகும். என்னோடய மனசாட்சியினுடைய முடிவை தான் சொல்லியிருக்கேன். இது தவறாக இருக்கிறேன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட முடிவு கொடுக்குறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் போட்டிருக்க கூடாது தான், ஏன்னா சனிக்கிழமை போட்டுட்டேன். கடை வந்து ஒரு வருத்தத்தோடு பதிவு போட்டிருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை தெரிய சிங்கிழமை பணி ஆரம்பிக்கான்னு சொல்லி பண்ணிக்கும் போது என்னோடய மனசாட்சி கொழுந்ததுனால இது ஒரு வாரம் தெரிவிச்சிருக்கேன். எல்லார்ட்டையும் மன்றாடி கேட்டுக்கிறேன். 11/6/2023 வரைக்கும் நம்ம ஆட்சி சேனலில் எந்த ஒரு வீடியோக்களும் போட இயலாது. அடுத்த வீடியோ 12/6/2023 தான் பப்ளிஷ் ஆகும். மறக்காமல் உங்கள் சேனல் நம்ம இந்த சேனலில் ஒரு வீடியோ ஒரு வாரத்துக்கு வீடியோக்கள் போடுறேன்னு சொல்லிட்டு இந்த சேனலை மறந்துடாதீங்க. 12/6/2023 வீடியோக்கள் தொடர்ந்து வரும். இப்போ கணத்து இணையத்திலும் கட்ட வச்சுக்கிறேன், மன்றாடி கேட்டுக்கிறேன். ஏன்னா அந்த உயிர்கள் கிட்டத்தட்ட ஒரு தோராயமாக இதுவரை கணக்கெடுப்பு 300 பேர்கிட்ட நெருங்குதுன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையான தகவல்கள் இன்றைக்கு 2-3 நாட்களில் வரும். அதுவும் பார்த்திங்கன்னா 1.5 அமைச்சர் யூனியன் கேபினட் மினிஸ்டர் வந்து 7ஆம் தேதி வரைக்கும் இந்த பாதையில் ரயில்கள் இயக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்மளுடைய அந்த சேவையை வந்து தொடர்ந்து கொடுக்குறோம் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் சில குளறுபடிகள் இருக்குது. அந்த குளறுபடிகளை யாருக்கு சதிச்சேர்கள் அப்படி இருந்துச்சுன்னா யார் சதி பண்ணாங்க இதுக்கு உடனே தண்டனை கொடுக்கணும்.
சரி செய்யாமல் இந்த சிஸ்டத்து மேலே பெரிய போட்டு தப்பிக்க முடியாது. ஏன்னா எல்லாமே எலக்ட்ரானிக் சிஸ்டத்தில் பண்ணுறீங்க. இன்னையும் ஒரு இந்தமாரி நிகழ்வு நடக்கக்கூடாது. இந்த குரூரமான விதை எங்கேயுமே உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் இந்தியாவோட மேலே இருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை திரும்பியிருக்கு. எல்லா நாடுகளுக்கும் நாடுகளிலிருந்தும் இரங்கல் செய்திகள், ஒரு ஆனந்த வருத்தமான ஒரு செய்திகளையும் பதிப்பிட்டிருக்கிற நேரத்தில் நம்ம சேனல்லையும் இந்த விஷயங்களை போடுறோம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சப்போர்ட் பண்ணுங்கள். 12/2023 அன்று காலை முதல் வீடியோ கூட படிக்கத் தொடங்கும். ஒரு வாரத்திற்கு இந்த நிகழ்வு இதிலிருந்து மீண்டு வரதுக்காண்டி நம்மளுடைய நேருக்கு சார்பாக ஒரு சப்ஸ்கிரைபர் அனைவருக்கு சார்பாக இந்த கோடமன்ற ஒடிசா நடந்த இந்த மிகப்பெரிய ஒரு துயரத்திற்கு முற்றுப்புடி வைக்கக்கூடிய நினைவுகளாக இருக்கும். மீண்டு வருவோம், மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கடத்தேத்தில் வைக்கிறேன். இதுக்கு மேலே வார்த்தை வரலங்க.